ஐகானிக் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் சிக்னேச்சர் மில்க் கேக் இது ட்ரை பண்ணுனே சமையா இருக்கு கிங்கம் பரம்பரை அப்படினு என்ன லான் சூப்பரா இருக்கு சங்கீதி படுத்து கிடக்குமா அந்த பிஜின் பக்கத்துல வேணாம் பேபி யா டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டி பண்ணிருப்பாங்க வந்திருப்பாங்க புஷ் பண்ணிருக்கும்ல நீ அது மேல படுத்துடா என்ன காப்பாத்திருக்கியா இல்ல அங்க ஒருத்தன் படுத்து கிடந்தா அதே மாதிரி நம்மளும் படுத்து கிடக்கலாம்னு நினைச்சேன் வேணாமா வேண்டாம் இந்த மாதிரி மேலையும் கீழியும் மேலையும் கீழே நடந்து வந்து ரீல் எடுத்து இருக்கிற பிஜின் எல்லாம் ஓட விட்டு மேலே போய் உட்காந்துருச்சு எல்லாம் பயந்து ஏய் இல்ல அதுக்கு அதோட சேஃப்டிக்கு தான் சொன்னேன் யாரோட சேஃப்டிக்கு பிஜினோட சேஃப்டிக்கு தான் அப்படி பண்ணு சரி இப்ப நான் படுத்து ஏதாவது ஆயிடும் அதுக்கு ஓ நோ சரி வா நெக்ஸ்ட் வந்து இப்ப நாங்க வந்து ஹைட் பார்க் இது ஒரு பார்க் இதை முடிச்சுட்டு பக்கிங்ஹாம் பேலஸ் போலாம் ஏய் அதான் நீ பக்கிங்ஹாம் பேலஸ் அதானா அதான் நினைக்கிறேன் இல்ல மேப்ல போய் பார்த்துக்கலாம் ஸோ பக்கிங்ஹாம் பேலஸ் போய் அங்கே காட்ஸ் சேஞ்சிங் இருக்கும் அது இன்னைக்கு இப்போ இருக்கான்னு தெரியல இருந்தால் அதை மட்டும் பார்த்து ஒரு வீடியோ எடுத்துலாம் என்ன எதிர்க்கே ரூம் வச்சுட்டு பக்கிங்ஹாம் பேலஸ் கூட பார்க்காம ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த இங்கே வந்து ஸ்டே பண்ணது எல்லாமே பக்கிங்ஹாம் பேலஸ் பக்கத்தில் தான் ஆப்போசிட்டில் ஆமாம் ஃபஸ்ட்டு ஹோட்டல் கொடுத்தாங்க நல்ல ஹோட்டல் அதுவும் இங்கே பக்கிங்ஹாம் பேலஸில் ஆப்போசிட்டில் தான் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமும் பக்கிங்ஹாம் பேலஸ் ஆப்போசிட்டில் தான் பட் பக்கிங்ஹாம் சொன்னால் எப்படி விவேக் சொல்லுவாங்க பக்கிங்ஹாம் பரம்பரை அப்படின்னு ஒன்று மணிபி அவ்வளோதானே யூடியூப்ல பிண்டப்பு நான் கூட என்னமோ எதுவும் நினைச்சேன் நீ டாக் ஷீட் சொல்லிட்டு இருந்தியா நான் ஆல்மோஸ்ட் மெரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன் சீசாவா மேல இருந்து இதை விட்டே போட்டிருக்கோம் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்த கடுப்பு கடுப்பாய் கடுப்பாய் போட்டுருச்சு வச்சுக்க 50-100 இருக்கு பிஜிஎன்ஸ் அம்மா எப்படி அழகா வச்சிருக்காங்க பெரிய ஜிவிஎம் பிடி விட்டு ஷாக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ரேம் வைக்கிறாங்க ஆமா சித்தி ஷாக் கூட்டுவா அதான் நீ இருக்கல தேவி நான் ட்ரிஷா கிடையாது சும்மா சரி இந்த ஆங்கிள் நல்லா இருக்கா கேவலமா இருக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்குல அது நீ எப்பவே பண்ற தப்பு நான் பாத்துக்கறேன் இந்த ஓரியன்டேஷன்ல உனக்கு வராதுல இந்த ஆங்கிள் ஆ இந்த ஆங்கிள் வச்சு நந்து வர மாதிரியா ஆமா சரி ஓகே ஓகே எங்க வச்சிருக்கா பாருங்க இருக்கு அவகிட்ட ஏதோ ஒரு தரம இருக்கு மீடியா சைடுல ஆனா அவ மீடியாவுக்கு வராதனால தான் நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா அவங்க டான்ஸ் அப்படி மொத்த டூரிஸ்ட் இங்கே தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஆக்சுவலி இங்கே தான் வந்து பக்கிங்ஹாம் பேலஸில் தான் குவீன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இது வரைனா ஒரு ஐ திங்க் 19-something நான் இயர் பார்த்தேன் போச்சாமா அப்போ நம்ம இந்தியாவில் வந்து இன்வைட் பண்ணுற போது இங்கே தான் இருந்தாங்க ஆ டெஃபினெட்லி இங்கே தான் இருந்தாங்க இப்போ தான் ரீசெண்டாக 100,000 பேர் இருக்காங்க சங்கிவீங்க இங்கே பாருங்க காரமே இல்லை பாரு இல்லை அதுக்கு எதாவது டைமிங் இருக்கும் ஏன்னா உள்ள ஒருத்தர் இல்லை பாரு எல்லாம் வெளியில் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நம்ம இவ்வளோ பெரிய பேலஸ்ல இருக்காங்க பார்த்தியா இதுல இதுல கிங் அண்ட் குயின் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய பேலஸ் எத்தனை குயின் இருந்தாங்க என்னோட குயின் யாரு போட்டு இது ஒரே வைபா இருந்ததுங்க ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் லண்டன்ல ஹிந்தி சாங் சத்தமா செமையா இருக்குல்ல அந்த ஆலியா பட் கஃபே தானே இப்போ நாம எங்க போறோம் ஏதாவது ஃபேமஸ் பண்ணி விட்டுறாங்க நம்மள படுத்துறாங்க லெட்டோ தானே இப்போ அந்த மில்க் கேக் வேர்ல்ட் பெஸ்ட் இது என்ன வேர்ல்ட் லேட் ரன்பீர் கபூர் வந்து ஆலியா காமிச்சாங்களா அது என்னன்னா ஆலியா பட் சொல்லிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் வீடு போன் சொன்னாங்களா போன் இன்ஸ்டாகிராம் பர்சனலா தெரியும்ன்ற மாதிரி பேசுறாங்க நான் இன்ஸ்டாகிராம் சொல்றேன் இல்ல உன்ன மாதிரி கோடி பேர் பார்த்தாங்க எல்லாம் உன்ன மாதிரி என்ன அலைய விட்டாங்களா நான் இருக்கு பாருங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க ஓகே என்ன தெரியுமா பல்கேரியால ஷூட் போயிட்டு இருந்தப்போ அவங்க அவங்களோட பர்த்டேக்கு ரன்பீர் கபூர் வந்து இங்க இருக்க லெட்டோ இங்க தானே லண்டன்ல தானே லெட்டோ பிரான்ச் பிரான்ச் லெட்டோ அப்படி ஒரு செயின் இருக்கு பாலிவுட் க்ரௌட்லாம் அதுக்கு தான் வந்திருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க வாங்க பாலிவுட் க்ரௌட் யாருமே இல்லைங்க
நான் லெட்டோ உள்ள போ. ஒவ்வொரு ரசமலாய் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். பாலிவுட் டாபாலே வாங்கிட்டு போய் நாலு பேருக்கு சொல்லி 40 பேர் வந்து சாப்பிடுவான். அந்த பில்டப்க்கு வர்த்தா அப்படின்னா ஏன்னா லண்டன்னாலே லெட்டோ அப்படின்னு ஆலியா பட் கிரியேட் பண்ணாங்க. அவ்வளோ வர்த்து இல்லை பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க நம்மளை நக்கல் அடிச்சுட்டு இப்போ புதுசாக இன்னொரு கேக்கு இந்த பிளேட் காலி பண்ணிட்டு இன்னொரு பிளேட் வாங்கியிருக்காங்க. நான் வந்து ஆலியா பட்டை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது அதை ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணவனே செம்மையா இருக்கு. ஸோ பேசிக்கலி நம்ம ஊர் ரசமலாய் ஃப்ளேவரில் கேக் இருக்கு, அதனால தான் வந்து உயிரை விட்டுருக்கு பாலிவுட். ஒரு பாலாடை மாதிரி இருக்கு. போதும் போதும் போதும், அதான் ஆலியா பட்டை என்னை கலாச்சிக்கல. இப்போ என்ன பில்டப் கேக்கு சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு என்ன பட் பில்டப் சுகர் ஓவர் பவரிங்காக இல்லை, ஓரளவு கரெக்டாக சட்டிலான இதில் இருந்தது அண்ட் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கேக்குருந்தது. அதுக்காக ஓகே லண்டன் வந்தால் சான்ஸ் கிடைச்சா சாப்பிட்லாம். அண்ட் கேக்கை வந்து ஷிப் பண்ணுற அளவுக்கு எந்த எந்த பிராண்டு கூச்சி பிராண்டு அம்பாசிடர் ஆகலாம். அப்போ லண்டன் வந்து கேக் வரும் கொஞ்ச நேரத்துக்கு வீடு சொன்னதை உடனே கட்டுட்டா போட்டு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரு மால் இருந்துச்சு. மால்னால் மால் பேர்லாம் கேட்காதீங்க தெரியாது, கேட்கும். ஸோ மாலில் வந்திருக்கோம் எதுக்காகனா, சரி ஊருக்கு போகிறனால கொஞ்சம் சாக்லேட்ஸு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆமாம் அதுக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்ரூனி இல்லை பேபி மேக்ரூன் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் பேரே மக்ரூன் தானே. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது தெரியுமா. ஒரு ஒரு மக்ரூன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ரேட் படி இந்த ஒரு மக்ரூனோட ரேட் எவ்வளோனா 300 ருபீஸ் ஒரு பீஸ். ஒரு பீஸ் அவ்வளோ பில்டப்லாம் இல்லை, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது சீரியஸ்லி. அதனால் சத்தமில்லாமல் நாங்கள் சாக்லேட் சைடே போகிறோம், வாங்க போகலாம். எல்லாமே இருக்குங்க, என்ன கேளுங்க. மேலே பார்த்தா ஒரே ஃபுல்லாக பெர்ஃப்யூம்க்குன்னு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. க்ளோயி, ஒயஸ்எல், ப்ராடா, எங்கனாலும் இது உனக்கு கடிச்சிருது. ஸ்ட்ராபெரியில் சாக்லேட் போட்டு சாப்பிட்றேன். ரீசெண்ட் அடிக்ட்டுங்க சீரியஸாக. ரீசெண்ட் அடிக்ட் இங்கே ஃபோன் நாங்கள் டக்குன்னு ஏன் கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கூடாது சொல்லிட்டு சொன்னால் சரி பாஃப் பண்ணிடலாம். என்ன எதுவுமே பேசல, நான் ஒன்று காட்டுறேன். என்னது ஜேபி மார்கன் லாட்ஜுக்கே வந்துட்டியா?